நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து டிரான்ஸ்டியூசர்ஸ் பற்றி படிக்க போகிறோம்பா. வாட் இஸ் ஏ டிரான்ஸ்டியூசர், டிரான்ஸ்டியூசர்னால் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இது வந்து இது ஒரு டிவைஸ் பா இது. ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா விச் கன்வெர்ட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி ஃபார்ம்க்காக மாற்றுறதுக்கு பேர் டிவைஸ்க்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். அப்புறம் இது வந்து டிரான்ஸ்டியூசர்ன்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வேறு ஒரு எனர்ஜி ஃபார்மாக மாற்றுற ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்டியூசர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்புட் எனர்ஜி இருக்குது பாருங்கள், அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்டியூசர்னு பேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீக்குவன்சியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர்ஸ்ப்பா. ஒரு டிரான்ஸ்டியூசரில் என்னென்ன பார்ட்ஸ், மெயின் பார்ட்ஸ் ரெண்டு பார்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று சென்சார்னு சொல்லுவோம், ஒன்று வந்து டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு டிரான்ஸ்டியூசரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிவைஸை, அதில் வந்து சென்சார்னு ஒரு பார்ட் இருக்கும், இன்னொன்று வந்து டிரான்ஸ்டக்ஷன் சொல்லுவோம். இந்த சென்சார்ன்றது ஒரு வேலையை செய்யும், டிரான்ஸ்டக்ஷன்ன்றது ஒரு பார்ட் வந்து வேறு ஒரு வேலைங்களை செய்யும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தெர்மோகப்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து என்ன செய்யணும்னா டெம்பரேச்சரை வோல்டேஜாக மாற்றும். ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரெஷரை வோல்டேஜாக மாற்றும். தெர்மிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெம்பரேச்சரை ரெசிஸ்டன்ஸாக மாற்றும். அப்புறம் ஸ்ட்ரெயின் கேஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது தூரத்தை ரெசிஸ்டன்ஸாக மாற்றுற ஒரு இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்டியூசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி என்னென்ன இதில் வந்து என்னென்ன நடக்குதுன்றது இங்கே தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, சென்சாரோட இதெல்லாம் வந்து சென்சார்ஸு, இதெல்லாம் வந்து அந்த சென்சாருங்க செய்கிற டிரான்ஸ்டக்ஷன் சொல்லுவோம், அதாவது அந்த வேலைங்க கடைசியாக என்னவா மாறுது. ஸோ நம்ம அடுத்தது வந்து டிரான்ஸ்டியூசரில் ரெண்டு விதமாக இருக்குப்பா, ஒன்று வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம், ஒன்று வந்து பேசிவ் டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பவர் தேவைப்படாதுப்பா. எந்த டிரான்ஸ்டியூசருக்கு பவரே இல்லாமல் ஒர்க் பண்ணிச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். அதே வந்து பேசிவ் டிரான்ஸ்டியூசர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ரிக்வயர்ஸ் பவர் சப்ளை, பவர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்டியூசர் அதோட வேலையை செய்யும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டரு, ஸ்ட்ரெயின் கேஜ், அப்படி இதில் பார்த்திங்கனாக்கா தெர்மோகப்பல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ தெர்மோகப்பல்ஸ் அப்படி இல்லைன்னா டேக்கோ ஜென்ரேட்டர்ஸ், இதுதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசரோட எக்ஸாம்பிள்ஸ். நம்ம அடுத்தது படிக்க போகிறது வந்து சிக்னல் கண்டிஷனிங். நம்மளோட சப்ஜெக்டோட நேமே வந்து டிரான்ஸ்டியூசர்ஸ் அண்ட் சிக்னல் கண்டிஷனர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ சிக்னல் கண்டிஷனிங்னா என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்டியூசர்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து அனதர் ஃபார்மாக மாற்றுறது தான் டிரான்ஸ்டியூசரோட வேலை. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் எனான்ஸ்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது சிக்னல் எனான்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்னலில் ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் செய்ய வேண்டியதாக இருக்கும், இல்லை ஒரு சில இடத்துல சிக்னலை வந்து குறைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்னலை வந்து சரி பண்ணுற ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த கண்டிஷன் அதுக்கு பேர் வந்து சிக்னல் கண்டிஷனிங் பேர், அது செய்கிற பேர் வந்து சிக்னல் கண்டிஷனர்ஸ்னு பேர். ஓகேவா, ஸோ இட் இஸ் டேர்ம்ட் அஸ் சிக்னல் கண்டிஷனிங். ஸோ சிக்னல் கண்டிஷனிங் நீடட் ஃபார் மெஷரிங் டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆர் ரிடக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்டியூசர்ஸ் அண்ட் சிக்னல் கண்டிஷனர்ஸோட பேசிக்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு.